அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான, அதுவும் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு 15 குறிப்புகள்ங்க. பூஜை செய்யும் பொழுதும் சரி, வீட்டை நம்ம பராமரிக்கும் பொழுதும் சரி, இல்லத்தில் பார்த்தீங்கன்னா செல்வங்கள் தழைத்து இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போகணும், நேர்மறை ஆற்றல் அதிகமாக பெருகி எதிர்மறை ஆற்றல் இருக்கவே கூடாது, முக்கியமாக கண் திருஷ்டி. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 15 குறிப்புகள் இருக்குது. வாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம அழகாக பார்த்துடலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம கடத்த வேண்டாம். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே நினைக்கிறது நல்ல விஷயங்கள் வந்து நிறையா இருக்கணும் அப்படின்றதுக்காங்க. நிறைய பேர் வந்திங்கன்னா வீட்டை தான் ரொம்ப அழகாக பராமரிப்பாங்க. ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வீட்டை வச்சுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சுத்தப்பத்தம் முக்கியம். அடுத்தது, எப்போவுமே ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம சமையல் அறையை சுத்தப்படுத்திட்டு தான் காலையில் நம்ம காஃபி போடுறதா இருக்கட்டும், பால் காய்ச்சிறது எல்லாமே செய்யணும். இப்போ ஸ்கூல் டைமாக இருக்கிறதுனால, ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அவசர அவசரம் நம்ம அனுப்புறதுனால பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு கேஸ் ஸ்டவ் முழுக்க சுத்தப்படுத்திட்டு அழகாக வந்து மா கோலமோ என்ன கோலம் போட தெரியுமோ இல்லை ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி கூட வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சமையல் அறையிலேருந்து நம்ம அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குங்குமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா விசேஷத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ குங்குமம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. குங்குமம் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னமோ ஓம் சின்னமோ இல்லைன்னா இந்த மாதிரி 5 மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வச்சுருங்க. உங்கள் வீட்டு வழக்கப்படி எது வழக்கமோ அதை செஞ்சுருங்க. நடுவீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அது எது பழக்கமோ அதை பண்ணிவிடுங்க. எல்லா நாளும் இந்த மாதிரிலாம் கோலம் போட்டு நம்மளால் வந்து எப்போவுமே சமையல் செய்ய முடியாது. ஸோ ஓரளவுக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நம்ம இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்த மிக முக்கியமான குறிப்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் நம்ம கல்லூப்பு நிறைய வாங்கி வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குறைவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வாங்க வேண்டாம். வாங்கும்பொழுது அது வெள்ளிக்கிழமையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கல்லூப்பு கல்லுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா திருஷ்டிகளையும் போக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்க முக்கியமாக வீட்டை பராமரிக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா திருஷ்டி சுத்தி போட்டுக்க சொல்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கல்லூப்பை எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி நமக்கு அது நல்லதை மட்டுமே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த 3 ஏலக்காயில் 3 விதமாக பயன்படுத்த போகிறோம். ஒன்று, தினசரி காலையில் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயில் 1 ஏலக்காய் வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருங்க. வாய் மணக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உங்களால் கடைபிடிக்குன்னு தெரியல, அந்தளவுக்கு கடைபிடிங்க. 1 ஏலக்காய் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கட்டும், 1 ஏலக்காய் சமையல் அறையில், 5 பெட்டியில் ஒரு கார்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப விசேஷமானது. 3 வகையாக ஏலக்காவை பயன்படுத்துங்க. அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 5 பெட்டி. 5 பெட்டி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைங்க, நேற்று இல்லைங்க, காலம் தோன்றிய காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம், 5 பெட்டியில் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா 5 பெட்டியில் நம்ம இந்த தாளிக்கிற சாமான்லாம் பார்த்திங்கன்னா குறைவில்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 முறை சுத்தப்படுத்தியும் எடுத்து வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமான்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் பின்பற்றினேங்க, அதிலிருந்து பார்த்திங்கன்னா நல்லது நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் ரொம்ப உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா 1 ரூபாய் நாணயமும், சாரி 11 ரூபாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா 10 ரூபாய் நோட்டும், 1 ரூபாய் நாணயமும், 2 ஏலக்காயும் மட்டும்தான் நான் பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வந்து நம்ம 5 பெட்டியில் வச்சுருந்தேன். கடந்த 1 மாத காலமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ரிங், நம்ம ரொம்ப நான் அடிக்கடி இதை பயன்படுத்துறதில்லை. ஸோ ஒரு கோல்டு ரிங்கும் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு வச்சுருந்தேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் பின்பற்றி பாருங்கள். ஏன்னா தங்கம் நிறைய சேருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நிஜமாக நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள். ஸோ இந்த பித்தளை 5 பெட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க. சமையல் அறையில் பிளாஸ்டிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, முடிஞ்சளவுக்கு தவிர்த்துடுங்க, முக்கியமாக 5 பெட்டி சாமான் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த பித்தளை 5 பெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். நிறைய பேர் நான் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதனால் சொல்கிறேன். லக்ஷணம் ஸ்டோரில் உங்களுக்கு இந்த பித்தளை 5 பெட்டி ரொம்ப லக்ஷணமாக அழகாக கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னபூரணி. அன்னபூரணி தாய் வந்து எல்லாருடைய இல்லத்துலேயும் பார்த்திங்கன்னா இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வறுமை இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. அப்படிலாம் இருக்கணும்னா இந்த அன்னபூரணி விக்கிரகம் ஒன்று வாங்கி வச்சு பூஜை பண்ணுவோம். சரி, அப்படி விக்கிரகம் வாங்கி வைத்து பூஜை பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி
பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அம்பாள் வந்து உட்கார வச்சுருப்போம். அப்படி உட்கார வச்சுருக்க அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சுருப்பாங்க, அக்ஷய பாத்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு அரிசியை வந்து போட்டு வைங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்பூனையும் அந்த அக்ஷய பாத்திரத்தையும் அப்படியே நம்ம எதுவுமே வைக்காமல் வச்சுடுறோம், அப்படி வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லது. அன்னபூர்ணி வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்னபூர்ணிக்கு நைவேத்தியமாக, அதாவது நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறவங்களே அவங்க தான், அவங்களுக்கு நைவேத்தியமாக நம்ம எது கொடுத்தாலும் சரி அம்பாள் வந்து மன நிறைவோடு ஏற்றுப்பாங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னால பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி பூஜை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட போற்றிகளை சொல்லிக்கோங்க. மகாலட்சுமி போற்றிகள் சொல்லும்பொழுது வெள்ளிக்கிழமையில் கலசம் வைத்து பூஜை பண்ணுறது இன்னும் நல்லது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கலசம் நிரந்தரமாக வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லி பித்தளையிலேயே வாங்கி வச்சுட்டேன், அடிக்கடி கலசம் வந்து மாற்ற முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய சாம்பிராணி தான் நான் வந்து இப்போது வர நாட்களில் பார்த்திங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்திகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பஞ்சகவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது. பஞ்சகவிய விளக்கும் ஏற்றிட்டுருக்கேன் வீட்டில், பஞ்சகவிய சாம்பிராணியும் போட்டுட்ருக்கேன். அப்படியே வீடு முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமகமான் இருக்குது, நறுமணமாக இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வருது. ஸோ நல்லா இருக்குது, நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பஞ்சகவிய சாம்பிராணி வந்து நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். இந்த பூஜைக்கு ரொம்ப நல்லது, உகந்ததாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது பாருங்களேன், இதை வந்து தீபம் நம்ம ஏற்றும் பொழுது இந்த பஞ்சகவிய சாம்பிராணி கூடவே சேர்த்து ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா தூபம் தீபம் காண்பிக்கிறது தான் முறைன்னு சொல்லுவாங்க பூஜைக்கு. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நானே வந்து பர்சனலாக வந்து பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி எல்லாமே வந்து தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு இப்போ ரெடியாகி அனுப்பிட்டுருக்கேன். அது வந்து ஃபுல் பக்கா பேக்கிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வாங்கணும்னு சொல்லிட்டுருக்கீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். பஞ்சகவிய சாம்பிராணி விளக்கு எல்லா மூலிகை மருந்துகளும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிடைக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், லக்ஷணம் ஸ்டோர் லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பஞ்சகவிய சாம்பிராணி எங்கேயுமே கிடைக்காது, பிகாஸ் நான் வந்து பர்சனலாக வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் மோல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே. ரொம்ப விசேஷமானது, வாங்கி ஒருவரோட பயன்படுத்தி தான் பாருங்களேன். நீங்களே பாருங்களேன், அதாவது இதுலேருந்து வரக்கூடிய இது ஜுவாலை சொல்லுவோம் இல்லையா, அந்த புகை வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும், நல்ல நறுமணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பஞ்சகவிய சாம்பிராணி வந்து பிடிச்சிக்கும். நிறைய சாம்பிராணிகள் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு ஆர்கானிக் சம்மந்தமான சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லா நறுமணமாக இருக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பஞ்சகவிய பொருட்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது. ஏதாவது நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வார வாரம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து பூஜை பண்ண தவறாதீங்க. ஏன்னா கலச பூஜையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் அதுக்கப்புறம் குலதெய்வம் இவங்களுடைய அருளாசி மூலமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சொந்த வீடு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சொந்த வீடு கனவு நிறைவேறணும் அப்படின்னா முருகரை வந்து கைவிட்டுறாதீங்க. முருகர் வழிபாடு சொந்த வீடு கனவு வந்து நிறைவேற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ முருகருக்கு வந்து அழகாக சரவண பவன்ற கோலம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள், முருகர் வந்து அருள்பாலிப்பார், சொந்த வீடு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். வெத்தலை தீபம் வந்து எப்படி போகிறதுன்னு அநேகமாக எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க. ஆறு வெத்தலையை பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகருக்கு முன்னாடி ஏற்றி வைத்து அழகாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொந்த வீடு எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லாருக்குமே வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபமாக இந்த வெற்றிலை தீபம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு வந்து பூ வைத்து அலங்காரம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பூ வைத்து அலங்காரம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் எடுத்து பன்னீரை தொட்டுட்டு பூ வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பன்னீரை தெளிச்சுட்டாவது சுவாமிக்கு வந்து பூ வைங்க. ஏன்னா நம்மளுடைய பூஜை அறை பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் நம்ம வந்து நின்று பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வாசனை திரவியங்கள், பஞ்சகவிய விளக்குகள், பஞ்சகவியத்தில் தயாரிக்கப்பட்ட பொருள்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன்னீர், இது நிறைய பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள்லாம் பயன்படுத்தி தான் அந்த தீபங்கள் ஏற்றுவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு மலர் சூட்டுறது எல்லாமே. ஸோ அந்த ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பன்னீர் தெளிச்சிட்டு அந்த பூ வைங்க. ப்ளஸ் வெளியிலேருந்து வரதுனால கொஞ்சம் சுத்தபத்தமாக ஆகட்டும் அப்படின்னு மன நிறைவுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான்.
எப்போவுமே திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூ உருளி. இந்த பூ உருளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஆயிரம் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிலே இருக்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பூ உருளி அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நில வாசல்லையோ இல்லை வாசலில் இப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹால் இருக்கும் இல்லையா, லைக் கெஸ்ட் வந்து சிட் அவுட் பண்ணுற அந்த ஏரியாவில் அங்கே கூட வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த உருளி அப்படியே வச்சிடாமல் இந்த உருளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு அதோட மிக முக்கியமான ஒரு மூணு பொருளையும் அந்த உருளியை டெக்கரேட் பண்ணுங்கள். என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரே ஒரு ஏலக்காவை பிச்சு போட்டுருங்க, அப்போ தான் வாசனை கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்படி போட்டு பூ உருளி டெக்கரேட் பண்ணி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இருக்காது, நிறைய பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்போவுமே வந்து நாணயங்கள் வந்து நிறைய நிரப்ப வச்சுருவோம். அது பித்தளை நாணயமாக இருக்கட்டும் இல்லை சில்லற காசுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அழகாக ஒரு சின்ன ஒரு பவுலில், அது கண்ணாடி பவுலாக இருக்கட்டும் இல்லை மண் பாத்திரமாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள் நிறைய சேர்த்து பூஜை அறையில் வச்சுருங்க. இதுவும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்வங்கள் குறையாமல் இருக்க பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அழகாக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி காமாட்சி விளக்கு ஏற்றி வைங்க. அப்படி காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுனை சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் நல்ல மணக்க மணக்க கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அற்புதமான ரகசியமான பொருள் நான் ஒன்று சொல்கிறேன், அதையும் சேர்த்து வெள்ளிக்கிழமையில் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இனிக்கும்னு சொல்லுவாங்க. கஷ்டங்கள் இருக்காது, கவலைகள் இதுவரைக்கும் இருந்தாலும் அது எல்லாமே தவிடு பொடி ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைமண்ட் கற்கண்டு எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். இந்த டைமண்ட் கற்கண்டு ரெண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா விளக்குக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க. ஸோ இந்த கற்கண்டு அப்படியே இருக்கட்டும், நமக்கு அந்த தீப சுடரோட சூட்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும், அது கரையட்டும், அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி தீபம் ஏற்றுங்க. ஒன்ஸ் ஒரு வார வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ரெண்டு மூணு கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றிட்டிங்கன்னா அந்த கற்கண்டு அப்படியே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ அடுத்த வார வியாழக்கிழமை நீங்கள் விளக்கு சுத்தம் பண்ணும்போது சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் புதுசாக ரெண்டு கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. கற்கண்டு விளக்கிற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறைவன் வந்து கண்முன்னே நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த பதிவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன். பிடிச்சிருந்ததான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க. பதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க முயற்சி செய்கின்றேன். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.